உங்களுக்கு கொரி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணி வித்இன் 24 hours சால்வ் பண்ணி தருவோம், 100% ட்ரை பண்ணுவோம். ப்ளஸ் நீங்கள் ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணி உங்களே நாங்கள் காண்டாக்ட் பண்ணுவோம். வெல்கம் டு நாலேஜ் அண்ட் இன்ஃபோ யூடியூப் சேனல். ஜிஎஸ்டியில் வந்து ஒரு புதிய வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கான ரெஃபரன்ஸ் வெப்சைட் e-invoice.gst.gog.in ஒரு ரெஃபரன்ஸ் வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் உள்ள ஃபியூச்சர்ஸ் என்னென்னா இப்போ எனபிள் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் எப்படி நம்மளுக்கு யூஸ் ஆகும், அது பற்றிக்கான டீட்டெயில் வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி வேலை கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட ஃபியூச்சர்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேக்ஸ்பயர் மே நோட் த போர்ட்டல் இஸ் ரெஃபரன்ஸ் சைட் ஃபார் ஆல் த மாஸ்டர் நியூ அண்ட் அப்டேட் லேட்டஸ்ட் ரிலீஸ் எக்ஸெட்ரா. ஸோ இன்வாய்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லாவோட ரெஃபரன்ஸ் அப்டேட்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இதோட லாகின் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜிஎஸ்டி போர்ட்டலோட லாகின் டீட்டெயில் இருக்குல்ல, ஃபைல் பண்ணுறீங்களா GSTR 1 and 3B, அதோட லாகின் டீட்டெயில் போட்டாலே இது உங்களுக்கு லாகின் ஆகிடும். இது தனியாக நீங்கள் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஒன்ஸ் நீங்கள் இதை லாகின் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காட்டும். இதில் என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் டேஷ்போர்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டில் ஃபஸ்ட்டு என்ன காட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் எலமெண்ட். இது நீங்கள் ஜிஎஸ்டி எனபிள் பண்ணியிருக்கீங்களா இன்வாய்ஸ்ன்றதை உங்களுக்கு இங்கே ஸ்டேட்டஸில் காட்டும். நான் டெமோ பர்பஸ்க்காக என்னோடய ஜிஎஸ்டி நம்பரில் நான் உங்களுக்கு ஆக்டிவ் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டின் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு. என்ன ஜிஎஸ்டி நம்பர், என்ன ட்ரேட் நேம், அவர் லீகல் நேம், எனபிள் ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் என்ன, டர்ன் ஓவர் என்ன, இந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு இங்கே காட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் டவுன்லோட். இங்கே நீங்கள் இன்வாய்ஸ் டவுன்லோட் பண்ணலாம், அது வந்து கம்மிங் ஜூன் போடுறாங்க. அடுத்து மெயின் என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் எக்ஸம்ஷன் டிக்ளரேஷன். யார் யாருக்கெல்லாம் இன்வாய்ஸ் எக்ஸம்ஷனோ அவங்களுக்கு இங்கே டிக்ளரேஷன் கொடுத்தா இன்வாய்ஸ் வந்து உங்களுக்கு சப்மிட் ஆகிடும் எக்ஸம்ஷன். இது வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், யார் யாருக்கெல்லாம் இன்வாய்ஸ் வந்து கிடையாதுன்ற ஒரு டவுட் இருக்கும். அதுக்கு இந்த டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் கேட்டகரி கொடுத்துருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் இன்வாய்ஸ் வந்து எக்ஸம்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக்கல் ஜோன், எஸ்இசப் ஜோனில் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்கெல்லாம் இன்வாய்ஸ் வந்து எக்ஸம்ஷன் உண்டு. அதே மாதிரி இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கம்பெனிஸ், அதே மாதிரி பேங்கிங் கம்பெனி, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி, சப்ளை சர்வீஸ் இன் ரிலேஷன் டு டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் குட்ஸ் பை ரோட் இன் குட் கேரேஜ். ஸோ ஜிடிஏ சர்வீஸ் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் எக்ஸம்ஷன் உண்டு இன்வாய்ஸ். அதே மாதிரி சப்ளை ஆஃப் பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ், சப்ளை ஆஃப் சர்வீசஸ் பை வே ஆஃப் அட்மிஷன் டு எக்ஸிபிஷன் ஆஃப் சினிமாகிராஃபி ஃபிலிம் இன் மல்டிபிள் ஸ்க்ரீன், அவங்களுக்கும் எக்ஸம்ஷன் உண்டு. அதே மாதிரி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், லோக்கல் அத்தாரிட்டி, இவங்களுக்கெல்லாம் இன்வாய்ஸ் வந்து எக்ஸம்ஷன் உண்டு. இவங்களை தவிர மற்ற எல்லாருக்குமே இன்வாய்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். எப்போ ஆகும்னா உங்களோட டேர்ன் ஓவர் வந்து 5 crore மேலே இருக்குன்னா 1st August 2023லேருந்து உங்களுக்கு இன்வாய்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். சில பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க சர்வீஸ் ப்ரொவைடருக்கு இன்வாய்ஸ் உண்டா, கண்டிப்பாக உங்களோட டேர்ன் ஓவர் 5 crore மேலே இருக்குன்னா 1st August 2023லேருந்து இன்வாய்ஸ் வந்து சர்வீஸ் ப்ரொவைடருக்கும் அப்ளிகபிள் தான் இருக்கும். அதுக்கான டீட்டெயில் வீடியோ நான் இன் ஃபியூச்சரில் என்னோட யூடியூப் சேனல் உங்களுக்கு போகிறேன். ஸோ இது வந்து முக்கியமான இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், யார் யாருக்கெல்லாம் எக்ஸம்ஷன் உண்டு இன்வாய்ஸ்லன்றத டீட்டெயிலாக இதில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இது வந்து கவர்னன்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குன்னா இன்வாய்ஸில் இந்த கவர்னன்ஸில் போயிட்டு உங்களோட இஷ்யூவை நீங்கள் சொல்லலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக. ஸோ இந்த வெப்சைட் மூலயமா உங்களோட ஜிஎஸ்டிஎன் இன்வாய்ஸ் எனபிள் ஆயிருக்கான்னு பார்த்துக்கலாம். எனபிள் ஆகுனா எனபிள் பண்ணிக்கலாம், எனபிள் பி ஃபார் இன்வாய்ஸ் இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எனபிள் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காட்டும். ஆல்ரெடி எனபிள் ஆயிருக்கனால யூஆர் ஆல்ரெடி எனபிள் காட்டுது, இல்லைனா உங்களுக்கு எலபிள் ஆப்ஷன் இங்கே காட்டும். அதே மாதிரி இன்வாய்ஸ் டவுன்லோடிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது ஃபியூச்சரில் வரும். அதே மாதிரி எக்ஸம்ஷன் லிமிட் நான் ஆல்ரெடி காட்டினது. அப்புறம் கவர்னன்ஸ், ஐஆர்பி போர்ட்டல் வந்து நம்மளோட இன்வாய்ஸ் போர்ட்டல், அதாவது நீங்கள் ஆன்லைனில் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணணும்ல இன்வாய்ஸ் சம்மந்தப்பட்டது, இதை ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகும். நம்ம ஆல்ரெடி இதுக்கான டீட்டெயில் வீடியோ வந்து என்னோட யூடியூப் சேனலில் உங்களுக்கு காட்டு இருக்கு, வந்து என்னோட பிளேலிஸ்ட்லேயே இருக்குது. என்னோடய யூடியூப் சேனலில் போனீங்கன்னா, பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு இன்வாய்ஸுக்கான கம்ப்ளீட் டியூட்டோரியல் இருக்குது. இதை போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதில் 1 by 1 எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இங்கே கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி நம்ம யூசர் நேம்
அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஆர்பி போர்ட்டல். ஐஆர்பி போர்ட்டல்ன்றது உங்களோட இ இன்வாய்ஸோட ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல். ஆல்ரெடி நான் உங்களுக்கு இந்த ஐஆர்பி போர்ட்டல் வந்து நான் உங்களுக்கு யூசர் நேம் கிரியேட் பண்ணி அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஆர்பி போர்ட்டல். ஐஆர்பி போர்ட்டல்ன்றது உங்களோட இஇன்வாய்ஸ் போர்ட்டல். எப்படி நம்ம இஇன்வாய்ஸ் வந்து ஜேஎஸ்என் மூலமாக கிரியேட் பண்ணுறது, அப்புறமா டேலி மூலமா ஏபிஐ மூலமாக எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, இதுக்கான கம்ப்ளீட் டுட்டோரியல் வந்து என்னோட யூடியூப் சேனலில் போனீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா இஇன்வாய்ஸ்க்கான கம்ப்ளீட் டுட்டோரியல் இருக்குது. இந்த டுட்டோரியல் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பிளேலிஸ்ட் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி நம்ம யூசர் நேம் கிரியேட் பண்ணுறது, ஏபிஐ எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, அப்புறம் டேலி பேமில் எப்படி பண்ணலாம், அதுக்கப்புறம் சப்போஸ் உங்களுக்கு ஆஃப்லைனில் இந்த எக்ஸல் யூட்டிலிட்டி மூலமாக பண்ணணும், இஇன்வாய்ஸ் கிரியேட் பண்ணலாம், அதை எப்படி பண்ணலாம், அதுக்கான கம்ப்ளீட் டுட்டோரியல் வந்து அந்த வீடியோவில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் வந்து ஒன்லி ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ் வெப்சைட். இது மூலிமா நீங்கள் இஇன்வாய்ஸ்க்கான எல்லா அப்டேட்டும் இந்த வெப்சைட் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான லாகின் டீட்டெயில் வந்து உங்களோட ஜிஎஸ்டி போர்ட்டலோட லாகின் டீட்டெயில் தான், வேறு எந்த தனி ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் இதுக்கு தேவையில்லை. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.